Across your world for information. Break the myth. You only find something that happened and that is happening. And yes, the facts, what may happen. Stay tuned for all these and more. Across your world for வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு குட்டிக்கதை. குட்டிக்கதை பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க, உன்னை மாதிரியே இரு, உன்னை போலவே இரு, நீயாகவே இரு. ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் வந்து பல விதமான தோட்டங்களும், அவருக்கு வந்து மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்க்குறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துதான். அவர் எப்பவுமே அவரோட தோட்டத்தையும் அந்த வனத்தையும் சுற்றி பார்க்க போவாராம். போகும்போது என்ன வச்சா, பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து காய்ந்து கிடக்கிறதையும் ஒரே புதர்கள்லாமும் மண்டி இருக்கிறத பூக்கள் இதெல்லாத்தையும் பார்ப்பாராம். இந்த பெரிய மரங்களில் வந்து ஒரு மரம் வந்து தென்னை மரம், அது வந்து ஒரு மாதிரி செத்த மாதிரி இருந்துதான், இருந்த நிலையில் இருந்திருக்கு. போய் கேட்குறாரு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. என்னால் பனைமரம் மாதிரி வளர முடியல, என்னால் இவ்வளோதான் வளர முடிஞ்சுது, அதனால் வந்து எனக்கு ஒரே சோகம், அதனால் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்தாராம். வரும்போது ஒரு திராட்சை இருந்து தான், திராட்சை குடி, அது வந்து அதை பார்த்து கேட்டாராம், ஏன் இப்படி வாடி வதங்கி கிடக்க அப்படின்னு. நான் வந்து ரோஜா பூ மாதிரி இருக்க முடியல, பூத்து குலுங்கணும்னு எனக்கும் விருப்பம், ஆனால் பூ வர மாட்டேங்குது, இதுலேருந்து பழம் தான் வருது, காய் தான் வருது, அதனால் வந்து நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உன்ன இந்த அரசருக்கு வந்து ஒரே மன வருத்தமா, என்னடா அது, நம்ம தோட்டத்தில் இருக்கிற சில இது வந்து இப்படி ஒரு வேற எதையோ பார்த்து இது மாதிரி வருத்தரெல்லாம் படுது, அது மாதிரி வாழ முடியலன்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி இவரும் மனம் ஏங்க ஆரம்பிச்சாரோ. இந்த மாதிரி ஒரு ஏக்கம் வந்த உடனே அவர் வரும்போது ஒரு குட்டி செடியை பார்த்தாராம். அந்த செடி பார்த்தா அந்த செடி வந்து வளர்ந்ததுதான், அதில் பூவும் இல்லையா, காயும் இல்லையா, கனியும் இல்லையா, ஆனால் வந்து ஒரே மகிழ்ச்சியாக ஒரே ஒரு களிப்போட இருந்துதான். ஏன் நீ மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க, உனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற எதையும் பார்த்து அது மாதிரி நீ ஆக முடியலன்னு நீ வருத்தப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அது சொல்லுது, நீ என்னை வச்ச, நான் வளர்ந்தேன், என்னோட வளர்ச்சி இப்படி தான், நீ வேற எதையாவது வச்சுருந்தா வேற ஏதாவது இங்கே வளர்ந்துருக்கும், நீ என்ன வச்ச, நான் எப்படி வேற யார் மாதிரியாவது இருக்க முடியும், நான் வந்து என்ன மாதிரி தான் இருக்க முடியும், நான் என்ன செய்ய முடியுமோ அதுதான் நான் செய்ய முடியும், நான் என்ன தான் பார்க்க முடியும், நான் என்ன மாதிரி தான் இருக்க முடியும், நான் வந்து இன்னொருத்தர் மாதிரி ஆக முடியுமா, ஆக முடியாது, அதனால நான் நடக்காததை நினச்சி நான் கவலை எல்லாம் பட மாட்டேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு தான். உண்மை தானே? இப்போது நம்ம வந்து வாழ்க்கையெல்லாம் அடுத்தவங்களை பார்த்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று அப்படின்னாலும், நமக்கு என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ, நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் இயன்றதை செஞ்சு முடிஞ்சதை செஞ்சு நல்ல ஒரு அமைதியாக இன்பமாக வாழணுங்கிறது தானே வாழ்க்கையோட தத்துவம் இல்லையா? அதனால் அந்த குட்டி செடிக்கிட்ட இருந்து அந்த அரசர் மட்டும் இல்லை, நாமளும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீ வேறு யார் மாதிரியும் இருக்க வேண்டாம், நீ நீயாகவே இரு, உன்னை போலவே இரு, நீ யார மாதிரியும் கிடையாது, நீ உன்னை போல தான், நீ ஒரு தனித்துவமான படைப்பு, உன்னை மாதிரி வேற யாரும் இல்லை, அதனால நீயும் யார மாதிரியும் இருக்க முடியாது, உன்னோட தனித்துவம் உனக்கு, இன்னொருத்தரோட தனித்துவம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமானவை, அந்த தனித்துவத்தை புரிஞ்சுக்காதவங்க வருத்தப்பட்டே இருப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து எப்பவும் மகிழ்ச்சியுடன் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையிலிருந்து புரிஞ்சுக்கிற கருத்து. என்ன உங்களுக்கு இந்த கதையும் கருத்தும் புரிச்சுதா? சரி, இது மாதிரி வேறொரு கதையோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ள உங்களுக்கு நம்ம சேனலில் பதிவு செய்யாத இருந்தீங்கன்னா பதிவு செஞ்சுருங்க. அது மாதிரி போய் காணொலியெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு அப்படியே எல்லாருக்கும் அதை பகிருங்க. உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை பின்னூட்டத்தில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பகிர பாருங்கள். இது மாதிரி நிறைய குட்டி கதையோடு அடுத்து உங்களை
மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சியா இருங்க, நீங்க நீங்களாவே இருங்க. Thank you.